எடை குறைக்க வேண்டுமா அப்படிங்கிற கையை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு வாலிபன் இருந்தான், நம்ம இந்தியாவிலும் வச்சிங்களேன், அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப சாப்பாட்டில் விருப்பம் உள்ளவன், நல்லா விரும்பி எல்லாம் நிறைய நிறைய சாப்பிடுவான், என்ன கடை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி சாப்பிட 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 அவனுக்கு ரொம்ப வெயிட்டு போட்டு பார்ப்பான். அவன் கூட இருக்கவங்களாம், என்னடா இவ்வளோ வெயிட் போட்டேன், என்ன வெயிட் போட்டுட்டே போகிறேன்னு எல்லாம் கேள்வி பண்ணனும், அவனுக்கு இந்த வெயிட்டை நம்ம எப்படியே குறைக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு அதனால் பண்ணி கிடக்க முடியல, சாப்பிடாம இருக்க முடியல, ஆசை அடக்க முடியல. ஒன்று ஒரு நாள் என்ன பண்ணால், வெயிட்டு பார்க்குற மிஷினில் யாருன்னா, அந்த வெயிட்டு பார்க்குற மிஷினில் அந்த ஒரு சீட்டு வந்தது, தயவுசெய்து ஒரே நேரத்தில் இரண்டு பேர்கள் ஏறாதீர்கள் அப்படின்னு ஒரு அந்த சிலிப்பு ஒழுது. ஒன்று எல்லாம் உடனே சிரிக்கிறாங்க எல்லாரும், ஏன்னா அவன் ரெண்டாள் இடம் வெயிட்டில் அங்கே இருக்கிறான். அவனுக்கு எப்படியாவது நம்ம குறைச்சாங்கிறோம், அவனுடைய வேலை விஷயமா அவனுக்கு அமெரிக்கா போக வேண்டிய வேலை வந்துருச்சு. அப்போ அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறான். அங்கே போயிருக்கக்குள்ள ஒரு நாள் அங்கே ஒரு இடத்துல உங்கள் எடையை குறைக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு போர்டு போட்டுருக்கு. அதனால் இங்கே எவ்வளோ எடை குறைக்கலாம், வழி சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்கு, நம்ம உள்ளவே பார்க்கலாமேன்னு போய் அங்கே போனால் அங்கே ஒரு வாசலில் வரையப்பில் ஒரு பொம்பளை உட்காந்துருக்குறான். அம்மா அந்த எடை குறையிறதுக்கு, ஆமாம் அது அந்த நாங்கள் அந்த இது வச்சுருக்குறோம், அப்போ அது வந்து எவ்வளோன்னு கேட்குறோம். அது அதான் ஆர்டினரி அவங்களுமா ஸ்பெஷல் வேணுமா அவங்களுக்கு அப்படிங்கிற, அது என்ன விசேஷம், ஆர்டினரினா $10 தான், ஸ்பெஷல்னா $50 அப்படிங்கிறான். சரி, $50 கொடுத்தா சரி பார்ப்போம், $10 கொடுப்பான்னு $10 கொடுத்து ஆர்டினரிக்கு போகிறேன்னு சொன்னான். உடனே அவங்க $10 போட்டு அவங்க சீட்டை கொடுக்குறாங்க, அது போட்டு ரூமை காட்டுறாங்க. ரூம் கிடைச்ச உடனே பெரிய ஹால், அதில் வந்து மேஜா நாக்காளி ஸ்டூல் எல்லாம் கண்டோம்னு காணாமல் அப்படி குறுக்க மெதுவாக கிடக்குது. அந்த மடக்கு மூலையில் ஒரு மூலையில் ஒரு அழகான 14 பொண்ணு அழகாக நிற்கிறான். அவள் இவனை பார்த்தா கையாட்டிட்டு வாவான்னு கூப்பிடுறான். உடனே இவன் அவங்ககிட்ட போகிறதுக்காக அப்படியே கிட்ட போகிறப்ப அவள் நுழைஞ்சாலே ஓடுறான், ரூமை சுற்றி ஓடுறான், இவனும் ரூமை சுற்றி ஓடுறான், அப்படி சுற்றி ஓடுறான், அப்படி சுற்றி ஓடுறான். ஏடையா மேஜை தடுக்குது, பெஞ்சு தடுக்குது, ஸ்டூல் தடுக்குது, சடுமாதிரி விழுகுறான். ஆனால் அவளை எப்படியே பிடிச்சிடணும் அப்படின்னு ஓடி எடுக்கிறதுக்கு கடைசியில் அவனால் ஒரு மூணு நேரமாக ஓடியும் அவளை பிடிக்க முடியல, அவள் மின்னல் மாதிரி மறந்து மறந்து ஓடிடுறான். அப்புறம் ரொம்ப அசந்து போயிடுறான், முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவன் இல்லைம்மா நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அவன் அப்புறம் ஆமாம் ஆர்டினரி இப்படி இருக்கு, இவ்வளோ அழகான பொண்ணாக இருக்கிறா, ஸ்பெஷல் எப்படி இருக்கும் அதையும் பார்த்துருவோமே அப்படின்னா, அம்மா நான் ஸ்பெஷல் எப்படின்னு பார்க்க நினைக்கிறேன் அவன், அதுக்கு $50 ஆகுமேங்கிற, சரி கொடுக்குறேன், $50 கொடுத்தான் கொடுத்தவன. அதே மாதிரி பெரிய ரூமு, அதே மாதிரி நிறையா வேஞ்சனா கல்யாணம் ஒன்றா கிடக்கு. அங்கே போனாலும் மூலையில் ஒரு வயசான பாட்டி, ஒரு தொண்டு கடை, அவன் என்ன பார்த்து இப்படி கை கையாடுறான், வாவான்னு கையாட்டுறான். ஒன்று இவனுக்கு என்னாச்சு, இவன் வந்தாலும் வெளியே வரலான்னு பார்க்குறப்ப வெளி கதை கூட்டிடுறாங்க. உடனே அந்த கிழவி இவனை துரத்துறா, இவன் ஓடுறான், அந்த கிழவி இவனை துரத்துறா, இவன் ஓடுறான், விழுந்து விழுந்து ஓடி 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 விழுந்து அவன் ஓடி ஓடி இவனை பிடிச்சிக்கிற அப்படின்னு பெஞ்சில் நடந்து பேஞ்சில் நடந்து எப்படியோ ஓடி ஓடி படத்துல அப்பா மூச்சு வாங்கிட்டு அம்மா தயவுசெய்து விட்டுருங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு அந்த பாட்டியை பாட்டு கை எடுத்து கும்பிட்றான். வந்து சரி நம்ம எடையை குறைக்கிறதுங்கிறது இப்படி ஒரு நம்மளோட பணத்தை குறைக்கிறதா இப்படி ஒரு உபாயம் வச்சுருக்காங்க, நம்ம அலங்காரம் பண்ண பார்த்து நம்ம ஓடணும், அந்த கடையை போய் நம்மளை துரத்துறாளன்னு சொல்லிட்டு அந்த வெளியே வந்து ஒளி வந்துட்டான். இனிமேல் நம்ம வந்து நம்மளா டயட்டில் இருந்து தான் நம்ம எடையை குறைக்கிற வழியே இந்த மாதிரி இடத்துல அந்த இழப்புகள்லாம் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி தன்னைத்தானே நம்ம வீட்டை குறைக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணணும்னு டயட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டான்.